மதுரையில் விடியா திமுகவின் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரின் கொடிக்கம்பத்தை போலீசார் அகற்றினர். புதூர் பேருந்து நிலையம் அருகே விடியா திமுகவின் கூட்டணி கட்சியான விசிக கட்சி சார்பில் திருமாவளவன் கொடியேற்றுவதற்காக 62 அடி உயர கொடிக்கம்பம் நடப்பட்டது. இந்நிலையில் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி கொடிக்கம்பம் நடப்பட்டதாக விடியா திமுகவின் ஏவல் துறையினர் கொடிக்கம்பத்தை அகற்றியுள்ளனர். இதனால் காவல்துறையினருக்கும் விசிகவினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் திருமாவளவன் கூட்டணி குறித்து பேசி வெளியிட்ட வீடியோவின் எதிரொலியால் தான் விடியா திமுக அரசு விசிக கட்சியின் கொடிக்கம்பத்தை அகற்றியது எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கூட்டணி கட்சியினரின் கொடிக்கம்பத்தையே விடியா திமுக அகற்றியுள்ளதால் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை கொளத்தூர் பகுதியில் அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னிலையில் 20க்கும் மேற்பட்ட இளம் வழக்கறிஞர்கள் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். கொளத்தூர் 65வது வட்டச் செயலாளர் முருகதாஸ் தலைமையிலும் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான டிஜி வெங்கடேஷ் பாபு முன்னிலையிலும் உயர்நீதிமன்ற இளம் வழக்கறிஞர்கள் 20க்கும் மேற்பட்டோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அதிமுகவில் இணைந்த இளம் வழக்கறிஞர்களை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டிஜி வெங்கடேஷ் பாபு சால்வை அணிவித்து வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் வட்ட பொருளாளர் வழக்கறிஞர் லோகேஷ், பகுதி கழக பிரதிநிதி நிதீஷ், கொளத்தூர் பகுதி எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் செல்வகுமார் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முறைகேடாக அரசு பணி வழங்குவது குறித்த வழக்கில் புதுச்சேரி அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நீதிமன்ற உத்தரவை மீறி சட்டவிரோத நியமனங்கள் நடைபெறுவதாகவும் இதனால் தங்களுக்கு கருணை அடிப்படையில் கிடைக்க வேண்டிய வேலை பறிக்கப்படுவதாகவும் கூறி கோபிகண்ணன் உள்ளிட்ட 10 பேர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுப்பிரமணியம் சட்டவிரோத நியமனங்களை நியாயப்படுத்த ஏன் புதுச்சேரி அரசு போராடுகிறது என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து புறவாசல் வழியாக பணி நியமனம் கொடுத்து தேர்ந்தெடுத்த மக்களுக்கு ஏன் துரோகம் செய்கிறீர்கள், அவர்களை ஏன் ஏமாற்றுகிறீர்கள் என புதுச்சேரி அரசுக்கு கண்டனம் தெரிவித்தார். தொடர்ந்து சட்டவிரோதமாக பணி நியமனங்கள் நடைபெற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த நீதிபதி இதுகுறித்து புதுவை அரசு உரிய பதிலளிக்குமாறு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்தார்.